வணக்கம். தமிழர்வியின் செய்திகள், செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். நாட்டில் உள்ள சகல பாடசாலைகளும் இரண்டாம் தவணைக்கான கற்றல் செயல்பாடுகள் இன்று தொடங்கப்படுகின்றது. கடந்த 9ஆம் தேதி முதலாம் தவணைக்கான விடுமுறை வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் முதல் இரண்டாம் தவணைக்கான கற்றல் செயல்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி மேல் மாகாண பாடசாலைகளில் கற்றல் செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதற்கான சுகாதார வழிகாட்டியானது கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது. குறித்த சுகாதார வழிகாட்டலின் அடிப்படையிலேயே இன்றைய தினம் சகல பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளின் தொற்று நீக்கும் நடவடிக்கைகளை அந்த பாடசாலைகளின் அதிபர்கள் குறித்த பிரதேச பொது சுகாதார பரிசோதகர்களை தொடர்பு கொண்டு மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பாவனையுடன் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கண்டறிவதற்காக காவல்துறையினருக்கு விசேட உபகரணம் ஒன்றை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார். அப்பொழுது மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கண்டறிவதற்கான உபகரணங்களை காவல்துறை பயன்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் ஹெரோயின், ஐஸ், கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் பாவனையுடன் சிலர் வாகனங்களை செலுத்துவதனால் அதிக விபத்து சம்பவங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே அவ்வாறு வாகனம் செலுத்துபவர்களை கண்டறிவதற்கு தொழில்நுட்ப உபகரணம் இன்னமும் நாட்டில் பயன்படுத்தப்படவில்லை. குறித்த தொழில்நுட்ப உபகரணங்களின் மாதிரிகள் தற்பொழுது வெளிநாடுகளிலிருந்து நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பில் ஆராய்ந்து விரைவில் அதனை காவல்துறையினருக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியின் பங்காளி கட்சி தலைவர்களுக்கிடையிலான கூட்டம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெறவுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் அலரி மாளிகையில் குறித்த கூட்டம் இடம்பெறவுள்ளதாக அமைச்சர் உதயன் கம்பன்பில தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் சட்டம் தொடர்பில் ஆளும் கட்சியின் தலைவர்களிடத்தில் பொது இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கே குறித்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும். அதேவேளையில் குறித்த சட்டத்தில் சில சரத்துக்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஒரு நிலைப்பாட்டினையும் ஏனைய கட்சிகள் வேறு நிலைப்பாட்டினையும் கொண்டுள்ளதன் காரணத்தினாலேயே அதனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க முடியாதுள்ளது. அதே நேரத்தில் துறைமுக நகர ஆணைக்குழு சட்டம் மூலம் மே தின கூட்டத்தொடர் என்பன குறித்து இன்று இடம்பெறவுள்ள ஆளும் கட்சியினது பங்காளி கட்சிகளுக்கிடையிலான கூட்டத்தின் போது அவதானம் செலுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 5 நாட்களாக நாடுதழுவிய ரீதியில் இடம்பெற்ற விபத்துகளால் 52 பேர் உயிரிழந்துள்ளனர். காவல்துறையின் பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோகன் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் 399 வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனிடம் 2242 வாகனங்கள் காவல்துறையினர் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மகனால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி கனகபுரம் பிரதேசத்தில் கடந்த 11ஆம் தேதி 53 வயதான நபர் ஒருவரை இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தார். குறித்த தாக்குதலுடன் தொடர்புடைய 20 வயதான சந்தேக நபர் கிளிநொச்சி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக மகனால் தந்தை தாக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. கடந்த சில மாதங்களாக பிள்ளைகளால் தாக்கப்பட்டு தந்தை உயிரிழந்த சம்பவங்கள் பல பதிவாகியுள்ளதாக காவல்துறையின் பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சங்கடமான நிலைமைகளை தவிர்த்துக் கொள்வதற்கு குடும்பங்களின் ஏனைய உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மியான்மர் அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 12 இலங்கை மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த நாட்டு கடற்படையால் கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் பின்னர் தடுத்து வைக்கப்பட்டனர். கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மியான்மர் ஆட்சியினை அந்த நாட்டு இராணுவத்தினர் கைப்பற்றியிருந்த நிலையில் மீனவர்களை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தன. அத்துடன் மியான்மரில் உள்ள இலங்கை தூதுவரகத்திற்கும் மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கும் இடையில் அதிக தூரம் காரணமாக அவர்களின் நிலைமையை அறிவதில் சவால் ஏற்பட்டிருந்ததாக மியான்மருக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்திருந்தார். மியான்மரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கையர்களுக்கு எந்தவித உதவிகளையும் வழங்கவில்லை என எழுந்த குற்றச்சாட்டினை அடுத்து தூதுவர் பதவியிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்திருந்தார். எனினும் தொலை காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக இடம்பெறவுள்ள மாநாடு மற்றும் மீனவர்களின் பிரச்சினை நிறைவடையும் வரையில் தாம் மியான்மரில் தங்கியிருக்க தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். கடந்த ஜனவரி மாதம் 2 படகுகளில் 12 மீனவர்கள் சிலாபம், மரவில மற்றும் திருகோணாமலை பகுதிகளிலிருந்து கடத்தொழில் நடவடிக்கைகளுக்காக சென்றிருந்தனர். பின்னர் சீரற்ற காலநிலை காரணமாக மியான்மர் கடற்பரப்புக்குள் சென்றிருந்த மீனவர்களை அந்த நாட்டு கடற்படையினர் கைது செய்திருந்தனர். அவர்கள் தற்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளதாக மியான்மருக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்தி. இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள்.
காலநிலை மாற்றம் தொடர்பாக ஏனைய நாடுகளுடன் இணைந்து சீனாவும் அமெரிக்காவும் செயல்பட இணங்கியுள்ளன. சீன காலநிலை மாற்றத்துறை அதிகாரி மற்றும் அமெரிக்கா பிரதிநிதி ஆகியோருக்கு இடையே இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய இரு நாடுகளும் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளை கட்டுப்படுத்துவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து இரு தலைவர்களும் நேற்று அறிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளன. இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தலைமையில் இந்த வாரம் நடைபெறவுள்ள மாநாட்டிலும் சீனா கலந்து கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் சீனா ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இந்த சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்வது தொடர்பில் இதுவரையில் எந்த கருத்தும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரேசில் நாட்டில் நிவாரணப் பொருட்களை வாங்க அதிகாலை 3 மணி முதலேயே மக்கள் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்றால் சா பவலோ நகர குடிசை பகுதிகளில் வசிக்கும் ஏராளமானோர் வேலை இழந்துள்ளனர். அதிகரிக்கும் கடன் சுமை காரணமாக ஏழைகளுக்கு வழங்கப்பட்ட கொரோனா நிவாரணத் தொகையை அரசு பாதியாக குறைத்துள்ளதனால் அன்றாட உணவிற்கு அல்லல் படும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். தொண்டு நிறுவனங்கள் வழங்கும் உணவுப் பொருட்களை ஒருவேளை மட்டுமே உண்டு அவர்கள் நாட்களை கடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் வருகிற 20ஆம் தேதி முதல் இரவு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதனால் இரவு நேர ஊரடங்கு உள்ளிட்ட புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு வருகிற 20ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும். இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை இரவு ஊரடங்கு அமலில் இருக்கும். இரவு நேர ஊரடங்கின் போது தனியார் மற்றும் பொது பேருந்து போக்குவரத்துக்கு அனுமதி கிடையாது. ஆட்டோ டாக்ஸி மற்றும் தனியார் வாகனங்கள் உள்ளிட்டவை அனுமதிக்கப்படாது. வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் பொது போக்குவரத்து அனுமதிக்கப்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேர ஊரடங்கின் போது மாவட்டங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து அனுமதிக்கப்படாது எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. அதே நேரம் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான செய்முறை தேர்வு திட்டமிட்டபடி தொடர்ந்தும் நடைபெறும். தமிழகம் முழுவதிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்த இதனால் கடற்கரை உள்ளிட்ட அனைத்து வகை சுற்றுலா தலங்களும் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து வகை சுற்றுலா தலங்களுக்கும் அனைத்து நாட்களிலும் தடை அமலில் இருக்கும். உணவகங்களில் குறிப்பிட்ட நேரங்களில் பார்சல் சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும். காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரையிலும் அனுமதி உண்டு. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கின் போது உணவகங்களில் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை பார்சல் சேவைகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படும். தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் பெட்ரோல் டீசல் பங்குகளில் இரவு நேர ஊரடங்கு உட்பட அனைத்து நாட்களிலும் தொடர்ந்தும் செயல்பட அனுமதிக்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. திரையரங்குகளில் 50% மேல் ரசிகர்கள் அனுமதித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திரையரங்குக்கு வருவோர் முகக்கவசம் அணியாமல் திரைப்படம் பார்க்க அனுமதிக்கப்பட்டால் திரையரங்கு உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேநீர் கடைகள், ஹோட்டல்கள், மாளிகை கடைகள், காய்கறி கடைகள் இரவு 9 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. தேநீர் கடைகள், ஹோட்டல்கள், மாளிகை கடைகள், காய்கறி கடைகள் ஆகியவை 50% வாடிக்கையாளர்களுடன் மட்டுமே இயங்க வேண்டும். ஷாப்பிங் மால்கள், ஜவுளி கடைகள் உள்ளிட்டவை 50% வாடிக்கையாளருடன் இரவு 9 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதி அளிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. கல்லூரி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வீட்டிலிருந்து ஆன்லைன் வகுப்புகளை எடுக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் கல்லூரி பல்கலைக்கழக தேர்வுகள் ஆன்லைனில் மட்டுமே நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இரவு நேர ஊரடங்கு அமலில் இருந்தாலும் ஊடக மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்தும் இரவிலும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இரவு நேர ஊரடங்கு அமலாலும் அத்தியாவசிய பொருட்கள் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் தொடர்ந்தும் ஈடுபட தடை இல்லை. ஞாயிற்றுக்கிழமைகளில் அமலாகும் முழு ஊரடங்கின் போது இறைச்சி கடைகள், மீன் மார்க்கெட், காய்கறி கடைகள், மாளிகை கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் இயங்காது. முழு ஊரடங்கின் போது திரையரங்குகள், ஷாப்பிங் மால்கள் உட்பட செயல்பட அனுமதிக்கப்படாது என அறிவித்துள்ள தமிழக அரசு கட்டுப்பாடுகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கின் போது பால் விநியோகம், மருந்து கடைகள், மருத்துவமனை உள்ளிட்ட மிக அத்தியாவசிய சேவைகள் அனுமதி ஏற்கனவே அனுமதி வாங்கியுள்ள கோயில் குடமுழுக்கு விழாக்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும். உரிய நடைமுறைகளை பின்பற்றி கோயில் நிர்வாகத்தினர் பொதுமக்கள் உட்பட 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதிதாக கோயில் குடமுழுக்கு விழாக்கள் நடத்துவதை கோயில் நிர்வாகத்தினர் ஒத்திவைக்குமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகம் முழுவதிலும் கோடை காலங்களில் நடைபெறும் சிறப்பு பயிற்சி முகாங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பயிற்சி முகாங்களுக்கான கோடைக்கால முகாங்களுக்கும் தடை விதித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது.
தனியார் மருத்துவமனைகள் தங்கு விடுதிகளுடன் இணைத்து புதிய கொரோனா பாதுகாப்பு மையங்களை ஏற்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திருமண நிகழ்வுகளில் 100 நபர்களுக்கும் துக்க நிகழ்வுகளில் 50 நபர்களுக்கும் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொது இடங்களுக்கு வரும்போது முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும் இல்லையேல் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது. பொது இடங்களில் தனிநபர் இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்காத கடைகள் வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது. தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்காத திரையரங்குகளுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திலேயே ஆக்சிஜன் உற்பத்தியை ஊக்குவிக்க உடனடி அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை முதல் இரவு 9 மணிக்கு மதுக்கடைகள் பார்கள் மூடப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை மட்டுமே மதுக்கடைகள் செயற்பட அனுமதி அளிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்பதனால் மதுக்கடைகள் இயங்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய உச்சமாக ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 10,000 தாண்டியுள்ளது. செங்கல்பட், கோவை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு ஏறுமுகத்தில் உள்ளது. தமிழகத்தின் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து மாநில சுகாதாரத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 10,723 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து 5,925 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 95 வயது சென்னை சென்னை பெருநகரில் மேலும் 3,304 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 554 பேருக்கும் கோயம்புத்தூரில் 727 பேருக்கும் புதிதாக கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. 27 மாவட்டங்களில் 3 இலக்கத்தில் கொரோனா பாதிப்பு பதிவாகியுள்ளது. ஒரே நாளில் 12 வயதிற்குட்பட்ட 381 சிறுவர்கள் சிறுமிகள் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 70,391 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நேயர்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்தி. தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய உமது இணையதள முகவரிகளுக்கு விஷயம் செய்யுங்கள். அவர் இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றன. இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினுடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.